ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு ஸ்வீட்கான வச்சு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே ஸ்நாக்ஸ் கேட்டு வீட்டில் இருக்கிற டைமில் நம்மளை வந்து தொல்லை பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறத விட ஒரு 20 ரூபா கொடுத்து ஒரு ஸ்வீட்கான் வாங்கினா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சிடலாம். வாங்க, அதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நார்மலாக நான் ஒரே ஒரு ஸ்வீட்கான் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 4 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இதை வந்து நம்ம உதுத்து தனித்தனியாக எடுத்துக்கலாம். சில பேர் வந்து இதை அவிச்சிட்டு செய்வாங்க, ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க. அவிக்கும்போது அதில் உள்ள விட்டமின்ஸ்லாம் வெளியில் போயிடுது. ஸோ அவிக்காமல் நம்ம உதுத்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். உதுத்து வந்து நான் நிறைய ஒரு கப்பில் வந்துச்சு, அரை கப்பை வந்து முழுக்கான நான் எடுத்து வச்சிட்டேன். மிச்சத்தை வந்து நம்ம நல்லா அரைச்சாச்சு. ரொம்பவும் நீங்கள் அரைச்சிடாதீங்க, நார்மலாக அரைச்சிக்கோங்க. பெரிய வெங்காயமாக எடுத்து 2 பெரிய வெங்காயத்தை நீட் நீட்டாக நம்ம பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி போட்டாச்சு. கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையை வந்து போட்டுடலாம். கருவேப்பிலை வந்து சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ண தேவையில்லை, அப்படியே போட்டுக்கோங்க. நம்ம அரைச்ச ஸ்வீட்கானையும் இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். அதில் தண்ணி இருக்கும், ஸோ இது செய்யும்போது தண்ணி விடாதீங்க. முழு ஸ்வீட்கானையும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. 1 கப்பு கடலை மாவு போட்டிருக்கேன். கடலை மாவு போட்டால் தான் நல்லாயிருக்கும். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டிருக்கோம். கொஞ்சமாக தேவைக்கு மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள்ஸ்பூன், தேவைக்கு சால்ட்டு, 1 பிஞ்சளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்பவே முக்கியமாக நம்ம சாட் மசாலா போட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சாட் மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் சாட் மசாலா, 1 5 பல்லு பூண்டு எடுத்து தோலோடு நச்சுக்கோங்க. இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் வந்து அரைச்சிடாதீங்க. தோலை நீக்கிட்டு போட்டிங்கன்னா நமக்கு நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இது எல்லாத்தையுமே 1 ஸ்பூன் எடுத்து நல்லா கிளறி விடுங்க. இந்த டைமில் நம்ம கையை வச்சு கிளறணும்னா அப்படியே எல்லா மாவுமே ஒட்டிக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி சும்மா அப்படியே பெரட்டி பெரட்டி அமைக்கி அமைக்கி பெரட்டி பெரட்டி விடுங்க. கையை போட்டு நம்ம லாஸ்ட்டாக தான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி உதுத்து விடணும். இந்த மாதிரி செய்கிற நேரத்தில் இங்கே பாருங்கள், உதிரி உதிரியாக வரும். நம்ம கையை போட்டு பிணைகிற நேரத்தில் அப்படியே கெட்டி கெட்டி ஆயிரும். அவ்வளவுதான், நம்ம கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கையை வச்சு கெட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம உதுத்து விடலாம். இந்த மாதிரி உதுத்து விடுற நேரம் தான் நமக்கு சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோவும் கூட. இது 1 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். பக்கோடெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பொரியறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஒரே ஒரு வெங்காயத்தை போட்டு பார்த்தா நல்லா பொரிஞ்சிருச்சு. அப்போ நல்லா ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு ஆயில் ஹீட்டாக இருக்கிற டைமில் போட்டோம்னா தான் பக்கோடா நமக்கு வெந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும். இந்த மாதிரி உதுத்து உதுத்து போடுங்க. இதுவே நீங்கள் கையை வச்சு அழுத்தி பிணைஞ்சிருந்தீங்கன்னா நமக்கு கெட்டி கெட்டியாக ஆயிரும். ஸோ நம்ம ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி பிணைஞ்சி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா உதிரியாக்கி விடுங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகட்டும், நல்லா பொரிஞ்சு வரட்டும். கையில் வந்து நம்ம எடுக்கும்போது உடையணும். அந்த மாதிரி இருந்தால் தான் பக்கோடா வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ஒரு எண்ணெய் வடிகிற பாத்திரமாக எடுத்து முதல்ல அதில் போட்டு நல்லா எண்ணெய் வந்து வடிய வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் பக்கோடாவில் வந்து அதிகமாகவே ஆயில் குடிக்கும். இந்த மாதிரி நம்ம போட்டு கொஞ்சம் நேரம் ஆயில் வடிய விட்டதுக்கப்புறமா எடுத்து கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஸ்வீட்கார்ன் போட்டிருக்கிறதுனால. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.